சம்பந்தம்? ரோகிணியோட குணத்தை பார்த்துதான் அவங்களே தேடி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்றாங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா உண்மை அது இல்ல போல இருக்கு சேது. என்னக்கா சொல்ற? யாரோ ஒருத்த உண்மை எழுதினானோ இல்ல நம்ம மேல இருக்கிற பொறாமல் எழுதினானோ தெரியல, நம்ம வீட்டுக்கு ஒரு மொட்டை கடுதாசு வந்துச்சுரா. ரோகிணிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட ஜாதகம் சரியில்லை, அதை மறைச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்றாங்கன்னு எழுதியிருக்காங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. எப்படி இருக்கீங்கம்மா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன திடீர்னு ஃபோன் கூட பண்ணவே இல்லை? வர வேண்டிய சூழ்நிலை, அதனால்தான் சொல்லாம கொள்ளாம திடீர்னு வர வேண்டியதா போச்சு. நான் வந்ததுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? சேச்சே, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் சம்மந்தி என் வீட்டுக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? சௌமியா, காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் வந்த விஷயத்த பேசிட்டு கிளம்புறேன். ரோகிணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி நம்ம சென்னைக்கு பத்திரமா வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டிரைவர் தம்பிய போய் சாப்பிட்டு வர சொல்லுப்பா. சரிக்கா. சொல்லுங்க சம்மந்தி, ஏன் ஒரு மாதிரி யோசனையிலேயே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. அது வந்து உங்க பையனோட ஜாதகம் வேணும். என்ன இது திடீர்னு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். இப்ப வந்து திடீர்னு ஜாதகம் வேணும்னு சொல்றீங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரருக்கு தான் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல நடந்த சம்பவத்தினால கொஞ்சம் மனசு வருத்தம். அதான். ஹலோ, இதுல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க பொண்ணு தான் எல்லாரும் முன்னாடி சயின்ஸ் அது இது அவசர ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்களா அன்னைக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல? ஐயோ தம்பி, அவ சொன்னாதான். இருந்தாலும் அன்னைக்கு யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க எதுவும் பேசல. ஆனா இப்ப அவரு ரோகிணிக்கும் தம்பிக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்துலான்னு சொல்றாரு. என்னங்க நீங்க, என் பையனையே நீங்க இங்க வந்ததுன்னு பாத்தீங்க? ஆமாங்க, உங்க மேல இந்த நம்பிக்கைனால நாங்க எதை பத்தியும் கேட்கல, யோசிக்கல. இப்போ அந்த நம்பிக்கை எங்க போச்சு? விஷ்ணு இல்லம்மா, அவங்க வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ தம்பி மேல கோவப்படாதீங்க சம்பந்தி. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அவரு இப்பவாவது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு பாத்துலான்னு சொல்றாரு, அவ்வளவுதான். நான் இதெல்லாம் கூடவா பார்க்காம இருந்திருப்பேன்? சும்மா வெளியில கிளம்பணும்னாலே நல்ல நேரம் சகுனம் எல்லாம் பாக்குறவனா, இதுல என் மகன் கல்யாணம்னா ஜாதகம் பொருத்தம் எல்லாத்தையும் நான் பாத்திருக்க மாட்டேனா? இல்ல அதுக்கு சொல்லல, எங்க திருப்திக்காக ஒரு தடவை எங்க ஊர்ல இருக்கிற ஜோசியர்ட்ட ஜாதகத்தை காமிச்சிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எது உங்க நிலைமைன்னு நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. விஷ்ணு என்ன பேச்சுது? அம்மா நான் என்ன? ஷட் அப். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா அமைதியா இருன்னு சொன்னேன்.
பேசாம இருக்கிறதுனா இரு, இல்லன்னா ஆபீஸ்க்கு கிளம்பிப்போ. பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் தெரிய வேண்டாம். இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற. ஐயோ மா, நாம அவங்கள தேடி போய் பொண்ணு கேட்டு இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம், அத பத்தியெல்லாம் யோசிக்காம நம்மள சந்தேகப்படுற மாதிரி ஜாதகம் கேக்குறது இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? அது அவங்களோட ரைட்ஸ், அத பத்தியெல்லாம் நீயோ நானும் கருத்து சொல்ல முடியாது. புரியுதா? ஐயோ தம்பி, கோவப்படுறது நியாயம்தான். நீங்களா எங்களை மதிச்சு தேடி வந்து சம்பந்தம் பண்ணீங்க, அது நான் தப்பு சொல்லல. ஆனா பொண்ணை பெத்தவங்க இல்லையா, எங்க மனசுக்கு ஒரு திருப்தி வேணும்ல. ஆல் ரைட், இப்ப என்ன, என் பையனோட ஜாதகம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? பேசாம உள்ள இருக்கிற லெட்டர் எடுத்து படிச்சிடலாமா? அப்போ உங்க அப்பா அம்மா சம்மதிச்சிட்டாங்கன்னா? அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நானும் சம்மதிச்சுதானே ஆகணும். அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் லெட்டரா எழுதியிருக்கேன், யாருக்கும் தெரியாம அவர்கிட்ட சேர்த்துருடா. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீதான்டா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா? ரோகிணி நம்மளை நம்பி லெட்டரை கொடுத்துருக்கா, அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஏய் சேது, என்ன திடீர்னு உட்காரு. இல்ல இல்ல பரவாயில்ல. சரி என்ன விஷயம், என்ன விஷயம் சொல்லு. ரோகிணி உங்க அம்மா கல்யாண விஷயமா பேச வந்தாங்க, அவங்க கூட துணைக்கு வந்தேன் சார். சார் லெட்டர். என்ன லெட்டர்? ரோகிணி உங்களை பார்த்து இந்த லெட்டரை கொடுத்துட்டு வர சொல்லுச்சு. புரியல சார். லெட்டர் தரணும்னா தந்துட்ட, வேற என்ன எங்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்லை சார், என்ன இது வரைக்கும் ஏன்டா இவ்வளோ பேசுறேன்னு என்ன கேட்டுதான் பழக்கம். அப்பெல்லாம் எல்லார்கிட்டையும் பேச சொல்றதுக்கு நிறைய இருந்துச்சு, முத தடவையா பேச எதுவுமே இல்லாம நிக்கிறேன் சார். என்கிட்ட வேற எதுவும் பேசணுமான்னு கேட்டீங்களே, அந்த கேள்வி கூட புதுசு சார். வாழ்க்கை எல்லாத்தையும் பழக்கப்படுத்துறது இல்லை சார். வாழ்க்கை எல்லாத்தையும் பழைய கொடுக்குது, பட் நீ கரெக்டாக பழகலைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு நீ வளவளன்னு ஆன்சர் சொல்லிட்டு இருக்க. சரி சாப்பிட்டியா? என்னையா ஒன்று நிறைய பேசுற, இல்லைன்னா சைலண்ட்டாக தலையாட்டுற? சரி நான் கிளம்புறேன் சார். ம், கிளம்பு சார். அந்த என்ன லெட்டர், அதான் கொடுத்துட்டேல, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ம், ஓகே சார்.
குழந்தைங்க எங்கம்மா? ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருக்காங்க. அம்மா நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? இருந்து சாப்பிட்டு போங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் உடனே கிளம்பணும். நான் இல்லைன்னா அவர் சரியா சாப்பிட கூட மாட்டாரு. காஃபி சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். ஏந்தாங்க பத்திரம், ஏன்னா என்கிட்ட வேற காஃபி எதுவும் இல்லை. ஐயோ, ஒருத்தன் பார்த்ததும் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்றேன். என் மேல ஒண்ணும் வருத்தம் இல்லையே. சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்து விழுந்துட்டா அது வேர் பொடிச்சு மரமாகி நம்மள பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். உடனே அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறது பெட்டர். சந்தேகம்லாம் எதுவும் இல்லை, நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டா நல்லது தானே. முகூர்த்தத்துக்கு நீங்களே உங்க ஜோசியர்கிட்ட நாள் கேட்டு குறிச்சிடுறீங்களா? ஐயோ சமந்திமா, அதெல்லாம் வேண்டாம். நீங்களே உங்க வசதிக்கு தகுந்த நாளா பார்த்து குறிச்சுக்கோங்க. நான் இந்த ஜாதகத்தை வாங்கிட்டேங்கிறதுக்காக அப்படி சொன்னீங்களா? சேச்சே, அதனாலலாம் நான் அதை கேட்கல, பொதுவா தான் கேட்டேன். உங்களையும் ஒரு வார்த்தை கலந்துக்கணும்ல. எங்க ஊர்ல எல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாக்குற தேதியில தான் எல்லாமே நடக்கும். அதுல நாங்க தலையிட மாட்டோம். எப்போ ஜோசியரை பாக்கலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு ஊருக்கு போனோம்னு பாத்துற வேண்டியதா. நாளைக்கு பாருங்களேன். நல்ல நாள், வளர்ப்பிற. நாளைக்கு போய் பாக்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. மத்தபடி உங்களுக்கு உடனே பாக்கணும்னாலும் பாருங்க. சரிங்க சம்பந்தி, என் வீட்டுக்காரர் எப்படி சொல்றாரோ அப்படிதான். அக்கா, கார் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சேது, சாப்பிட்டு போலாமே. இல்லங்க, பசி இல்ல, போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். வரேன் சம்பந்தி. வரமா? வாங்கம்மா. தம்பி, போயிட்டு வரேன். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. வரேன். வர சம்பந்தி, வரமா? இவர் ஏன் சம்பந்தம் இல்லாம அந்த அம்மா கிட்ட சண்டை போடுறாரு? ஜாதகத்தை கேட்டா இவருக்கு என்ன? ரோஹிணி நம்ம கிட்ட ஏற்கனவே சொன்னாலே, நம்ம வீட்டு சிம் கார்டுக்கு எங்க கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். தப்பு பண்ற கௌதம், உன் மனசுல என்னதான்டா ஓடுது? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, உன்னால் தடுக்க முடியல. யார் இந்த ரோஹிணி? ஒரு அப்பாவி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஈஸியாக சாதாரணமாக இருந்த பொண்ணு, உன்னை ஹஸ்பண்டாக நினச்சி ஃபோன் பண்ணுறா, லெட்டர் கொடுத்து விட்றா, இதெல்லாம் தப்பு இல்லையா? டே கௌதம், உன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியல, உன்னால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஹஹ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 ஹ
ஹாய் சார்னு தான் இப்போவும் கூப்பிட வருது. இவ்வளோ நாளும் சார்னே கூப்பிட்டு பழகிட்டேன்ல, ஆனால் இப்போ அப்படி கூப்பிட முடியாதுல்ல. எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழக்கம் இருக்கு, அங்கே யாரும் ஹஸ்பண்டை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. போங்க வாங்கன்னு பொதுவாக பேசுவாங்க, இல்லைன்னா மாமான்னு கூப்பிடுவாங்க. சொல்லும்போதே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. எங்க ஊர் பக்கம் ஒரு பழக்கம் இருக்கு, அங்க யாரும் ஹஸ்பண்டை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. போங்க வாங்கன்னு பொதுவாக பேசுவாங்க, இல்லைன்னா மாமான்னு கூப்பிடுவாங்க. சொல்லும்போதே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. இதெல்லாம் எனக்கு புதுசு, இந்த வெக்கம் புதுசு. நான் ஒரு ஆம்பளைக்கு தனியாக பர்சனலாக ஒரு லெட்டர் எழுதுறேன், இதுவும் புதுசு. இது எனக்கு பழக்கம் இல்லாதது. என் வாழ்க்கையில் லவ்னு ஒரு வார்த்தையை இது வரைக்கும் நான் கடந்ததே இல்லை, எனக்கு தோணவும் இல்லை. என் மனசு எப்பவும் என் குடும்பத்தை சுற்றியே இருக்கும். என் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி அவங்க மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, என் மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பு, இதெல்லாம் தாண்டி ஒரு அன்பு வேணும்னு எனக்கு தோணலை. அதுவும் ஒரு ஆம்பளையோட அன்புக்கு சத்தியமாக நான் ஏங்கினதே இல்லை இதெல்லாம் முன்னாடி. ஆனால் இப்போ இல்லை, இப்போது மனசுக்கு ஏதோ வேணும்னு தோணுது. அது என்னன்னு சரியாக சொல்ல தெரியல, சொல்லவும் முடியல. ஏதோ ஒன்று, உங்கள் பார்வையா இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கணுமா, என்னால் எழுத முடியல. என் கை கூட வைக்கப்படுது. நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசுவேன்ல, டக்கு டக்குன்னு மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேசுவேன்ல. ஆனால் இப்போது உங்களை பற்றி நினச்சா கூட என் கண்ணும் முகமும் தரையை தான் பார்க்குது. நிமிர முடியல, அவ்வளோ கூச்சமாக இருக்கு. பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. ஆனா இப்போ உங்களை பத்தி நினைச்சா கூட என் கண்ணு முகமும் தரையை தான் பாக்குது. நிமிர முடியல, அவ்வளோ கூச்சமா இருக்கு. வெக்கம் வருது எனக்கு. ஏன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது என்கிட்ட நீ இப்படி ஆவ, உனக்கு ஒருத்தரை பற்றின நினப்பு வந்துட்ருக்கோம், அவரை பார்க்க ஏங்குவ, பார்த்தா பேச்சு வராது, சும்மா ஒரு வார்த்தை, அவர் குரல் மட்டும் கேட்டால் போதும்னு ஏங்குவன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்று சிரிச்சிருப்பேன், இல்லைன்னா அடிச்சிருப்பேன். இப்போ ரெண்டும் முடியாது, ஏன்னா அது நிஜம். நான் ஏங்குறேன். ஒரு தடவை உங்கள் குரல் கேட்டால் போதும்னு ஏங்குறேன். உங்கள் மூச்சு காற்று படுற தூரத்தில் நிற்கணும்னு இருக்குது. ஃபோனில் பேசினா பேச்சு வர மாட்டேங்குது. நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேதுக்கிட்ட இதுக்கு பதில் லெட்டர் எழுதி தந்து அனுப்புங்க. ஒன்று சொல்லணும், இன்னும் ஒன்றே ஒன்று. என் அப்பாவை தவிர எந்த ஆம்பளையும் என் மனசுக்குள்ளே நுழைஞ்சது கிடையாது. அவருக்கு அப்புறமா நான் விரும்புகிற முதல் ஆம்பளை, ஒரே ஒரு ஆம்பளை நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். என் மனசுலேருந்து எழுதலை, என் உசுருக்குள்ளேருந்து எழுதுகிறேன். இனி என் வாழ்க்கை உங்கள் கூட தான், உங்களுக்காக மட்டும்தான்.
வேகமா இருக்கு, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பாய். தப்பு பண்ணிட்ட, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அம்மாவை பத்தி யோசிக்காம நீ ரோஹினிட்ட பேசியிருக்கணும். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கணும். இப்ப பாரு எவ்வளவு பெரிய சிக்கல் இது. உங்கள் ஸ்டார் விஜய்.